Hi guys, welcome to Sumkulaka. உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பிட்டு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக சார்பாக போட்டிட்டு அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தான் சொல்லணுங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய இளைஞர்கள் வந்து போட்டிட்டாங்க, அவங்களோட அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நற்பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு பிரதமரோட திட்டங்களை நிறையா கூட சேர்த்துக்கிட்டு வாக்கு சேகரிச்சுப்பில் ஈடுபட்டாங்க. போட்டிட்டு அனைவருக்கும் நன்றி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எதிர்த்தரப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் அதிக அளவில் பண்ணுவாங்க, மட்டுவாடா பண்ணுவாங்க. ஓட்டுக்கு 1500, 2000, 5000, 6000 இப்படி பணத்தை வந்து வாரி இறைச்சி ஓட்டு கேட்குறாங்க. அப்புறம் பல்வேறு கட்சியில் வேறு கூட்டணிகளாக இருக்காங்க. அப்புறம் கூட்டணியாக இருக்கிறப்ப அவங்கெல்லாம் ஒன்று ரெண்டு இந்த இது ஜெயிக்கிறது வந்து அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஓட்டு வாங்கிறது வந்து அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஓட்டுமே நம்மளுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம தனித்து நிற்கிறோம். நம்ம வந்து அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு உள்ளாட்சியில் தனித்து நின்று இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தித்து நம்ம வந்து ஒவ்வொரு வாக்குகளும் நம்ம வந்து மிக கவனமாக வீடு வீடாக போய் கேட்டு நமக்காக ஓட்டு போட்டிருக்காங்களவருங்க, அவங்க தான் நம்மளோட அடிப்படை கட்டமைப்புங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொங்கல் பரிசில் எவ்வளோ அதிருப்தி ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. பொங்கல் பரிசுக்கு வந்து ஒரு 1000 ரூபா கூட கொடுக்கல, அது 2500 ரூபா எடப்பாடி அவர்கள் கொடுத்துருந்தாங்க, அதை விமர்சனம் பண்ணி 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு 1000 ரூபா கூட கொடுக்க முடியாத அரசு இன்றைக்கி ஓட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2000, 3000, 4000, 5000 பாஜகவில் வந்துடும், பாஜகவில் வந்துடும் சொல்லிட்டு 5000, 4000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒருத்திட்ட ஒரு வாக்காளர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊரில் இல்லை எவ்வளோங்க பணம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2000, 3000 அதுக்கு அப்புறம் அது இல்லாத அந்த ஹாட் பாக்ஸு அது இதுலாம் கொடுக்குறாங்க, கொலுசு இப்படி பல்வேறு பொருட்களும் கொடுக்குறாங்க. அதாவது பணம் பொருள் எல்லாமே கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இருக்குது. நம்ம பாஜக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வாக்குகளுமே வந்து நமக்கு மிக முக்கியமானது. ஓட்டுக்கு பணம் இல்லாமல் நாட்டுக்காக கிடைத்த ஓட்டு தான் அதெல்லாம் வந்து பணம் பெற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிலையாக இருக்க மாட்டாங்க, அவங்க எப்போ வேணாலும் மாறுவாங்க. அவங்க வந்து அவங்களோட கொள்கையே பணமாக போச்சு. இந்த பணம் வாங்குறதுல சரி தப்பை தாண்டி ஒரு காமன் மேனாக நியூட்ரலாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த கட்சி சாராமல் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 15000, 20000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர், 10000, 15000 வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு 5000 ஓட்டு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயமாக தெரியும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு மாத சம்பளம் ரெண்டு கட்சிக்காரங்க கொடுத்தாங்கன்னா 10000 ஆயிரம் இல்லைங்க. அப்படி ஒரு மாத சம்பளத்தையே வந்து ஒரு ஓட்டுக்காக கொடுக்கும்போது நூற்றலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இல்லாதவங்க வாங்கித்தான் ஆத்திருவாங்க. ஆனால் அப்படி இல்லாத போனதுக்கு காரணமே அந்த அரசியல் கட்சி தான் என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து இந்த பணம் வந்து ஒளிஞ்சு ஜனநாயகம் மலருங்க. உண்மையாலுமே நம்ம வெற்றி வேட்பாளர் பாஜக சார்பாக போட்டிருக்கிற ஒவ்வொரு வெற்றி வேட்பாளரும் பார்த்திங்க அப்படின்னா மிக கடின உழைப்பை போட்டு, அதாவது ஒவ்வொரு வாக்குகளுமே நம்மளுக்கு மிக முக்கியமாக கருதி நம்ம வெற்றி பெற்றுக்கிறேங்க. பெற்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிங்க. தோல்வி அடைஞ்சவங்க தூண்டு போயிடாதீங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் வந்து இப்போ அதிகப்படையில் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நீங்கள்லாம் மனசு விட்டுறாதீங்க. என்ன காரணத்தை கொண்டும் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரலாம். அடுத்த எலெக்ஷனில் அவங்க பண்ண விஷயங்கள் நம்ம எதாவது பண்ணலை, நம்ம என்ன பண்ணணும், அதிக அளவில் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணம் கொடுக்குறத நம்ம எப்படி தடுக்கிறது, அதுக்கான என்ன முயற்சி மேற்கொள்ளணுமோ அதுக்கான வழிகள் வகையில் செய்யலை. நம்ம வார்டில் எத்தனை ஓட்டுகள் இருக்குது, ஒவ்வொரு வாக்குகள் நம்ம எப்படி பெறணும், என்ன மாதிரி திட்டங்கள் மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நம்புவோம். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முறையை வந்து படிப்படியாக பாரதிய ஜனதாவில் மட்டும்தான் இது ஒழிச்சுக்கிட்டே வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க எனக்கு. மக்கள்கிட்ட கேட்டேங்க, நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன விவகாரம், உங்களுக்கு ஓட்டுக்கெல்லாம் பணம் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சென்ட்ரலாக கேட்டேன். அவர் வந்து 1500 ரூபா வெள்ளி, ஒரு குடும்பத்துக்கு சார்பாக வெள்ளி குத்து விளக்கு, இந்த மாதிரி வெள்ளி சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட வாக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட சராசரி ஒரு 10000 இருந்து 15000, 20000 வரைக்கும் அவங்களுக்கு இந்த கிரைண்டரு, மிக்சி பொருள், ஹாட் பாக்ஸ் இப்படி பல்வேறு பொருட்கள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். சரி, இவங்க சார்பாக அவங்க சார்பாக 2 சார்பாக கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஓட்டுக்காக 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு 5000 ரூபா அளவுக்கு செலவு பண்ணுது அப்படின்னா, அதான் அந்த நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும், நான் 5000 ரூபாய் கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமானத்தில் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கு சமமாக தான் இது. ஏன்னா அதுக்கு அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க, இதை எதன் வழியில் நீங்கள் அடிப்படை கட்டமைப்பாக டிச்சு தண்ணி வரல இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் போய் நினைச்சோன்னிங்கன்னா
அவங்க என்ன சொல்லுவாங்க, அதான் காசு வாங்கிட்டு ஓட போட்டுடலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட உரிமையே அங்கே மறுக்கப்படுது, உரிமையை விற்கிறதுக்கு சம்மந்தம் இது. அதையெல்லாம் கடந்து பாஜக இவ்வளோ தூரம் வெற்றி சந்திச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். இப்போ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் தோல்வி ஏற்றவங்களாம் தோண்டு போயிடாதீங்க, தயவு செஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வோம். அடுத்த எலெக்ஷனில் பார்ப்போம், இது கூட மிகப்பெரிய வெற்றி சந்திப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பாஜக கிடைத்த வெற்றி கிடையாது, அங்கே வேட்பாளருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அவரோட தோல்வியை வந்து ஒத்துக்க முடியல. அதனால தான், ஏன்னா இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அதோட 8 மாத கால ஆட்சியிலேயே வந்து நிறையா பேர் மக்களுக்கு மனசில் அவங்க தானே பிஜேபி தேடி வந்திருக்காங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, அது வந்து பாஜகவோட வென்ற இடங்களே நமக்கு சாட்சியாக இருக்கும். இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அதே மாதிரி நானும் சொன்னேன்னா எனக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் போயிருங்க, அரசியல் மெச்சூரிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இதை எளிமையாக கடந்து போய்கிட்டார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு எல்லாமே உள்ளாட்சி தேர்தலில் உருவாக்கியாச்சு. அப்படியாக இருக்குது, கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் மேலும் தாமரை மலர்ந்ததே தீரும், இதை யாரும் தடுக்க முடியாது. அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சும்கலக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.